வணக்கம், இது உங்கள் சன்சென். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசிக்கான ஜனவரி மாத ராசி பலன் 2019. மிதுனம் ஜனவரி மாத பலன்கள் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மிதுன ராசிக்கு கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்குவோம். உங்க ராசியாதிபதி புதன் மாத தொடக்கத்திலே உங்க ராசிக்கு 7 இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் இந்த மாதம் 20th அப்புறம் உங்க ராசிக்கு 8 வீட்டில் போய் அமர்வார். அப்புறம் சூரியன் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 14th வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7 இடத்துல புதனுடன் சேர்ந்திருப்பார். இந்த மாதம் 14th அப்புறம் சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 8 இடமான மகரத்துக்கு போய் அமர்ந்து விடுவார். அதுக்கப்புறம் 6 நாட்களுக்கு பிறகு புதனும் வந்து மறுபடியும் சூரியனோட இணைஞ்சிடுவார். அப்புறம் குரு சுக்கரன் வந்து உங்களுக்கு 6 இடத்துலையும் செவ்வாய் வந்து தொழில் ஸ்தானமான 10 இடத்துலையும் இந்த மாதம் ஃபுல்லாக இருப்பார். ராகு 2 இடத்துலையும் கேது 7 இடத்துலையும் இந்த மாதம் ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு செவ்வாய் தான் மெயினான ரோல் பண்ண போகுது. சரி, இது வரைக்கும் இந்த கிரகங்களோட அமர்வுகள் பார்த்துட்டோம். இந்த அமர்வுகளை வச்சு ஒரு சுருக்கமான பலன்களாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த கிரகங்களோட அமர்வை வச்சுட்டு இந்த மாதத்தில் புது முயற்சிகளில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும், புதிய திட்டங்கள் ஏற்படுறது, புதிய மாற்றங்கள் கிடைக்கிறது, பிரயாணங்களில் வெற்றி, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, இடம் மாற்றம், வேலை மாற்றம், இந்த சைடிலெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக நடக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜனவரி மாதத்தில் என்ன ஃபேவர்னு கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கு கூட இந்த மாதம் கல்வியில் வந்து ஒரு சிறந்த சாதகமான பலனை கொடுக்கும். அப்புறம் உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்பு இருக்குமானால் சிறு சிறு தொந்தரவுகள் வந்துட்டு சரியாயிடும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் வந்து என்ன பிரச்சனைனா ஃபாதர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இல்லை அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கப்புறம் திருமணம் பொறுத்த வரைக்கும் திருமணத்தில் இந்த டைம் வந்து நம்ம பாசிட்டிவாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சனி 7 இடத்துலேருந்து சில தடங்கல்களை ஏற்படுத்தும். மற்றபடிக்கு இந்த மாதம் உங்களுக்கு வேலைகளை அதிகரிக்க செய்து அதில் வருமானம் அதிகரிக்க செய்து தன லாபத்தையும் தெளிவான சிந்தனைகள் பெற்று நன்மைகள் அதிகம் அடையக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. நான் இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் சுருக்கமான பலன்கள் மற்றும் பொதுவான பலன்கள். உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தேவைப்படுதுன்னா உங்கள் பேர்த் சார்ட்டில் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி இருக்குது, என்ன லக்னம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகரிக்கவும் குறையவும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ உங்கள் பேர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த சேனலில் புத்தாண்டு ராசி பலன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் அந்த பலனை பார்க்கலைன்னா இப்போது டிஸ்பிளேயில் வர இந்த வீடியோ லிங்க்கை வந்து டச் பண்ணி அந்த பலன்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இதுக்கப்புறம் நாங்கள் ராகுகேது பயிற்சிகள் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த பலன்களும் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திலே ஒரு நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.